தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. The Chennai Silks. Let the celebrations begin. சேலத்தில் தூய்மை பணியாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆற்றில் இறங்கி போராடி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், தூய்மை பணியாளர்கள் ஆற்றில் இறங்கி போராட என்ன காரணம், என்ன கோரிக்கைகளை வலியுறுத்துறாங்க? திலகவதி, ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஆறு அம்ச கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களுக்கு கூலி உயர்வு வழங்க வேண்டும். இவர்கள் ஒப்பீடு செய்வது கோவை, மதுரை உள்ளிட்ட மாநகராட்சி பகுதிகளில் இதன் போலவே ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்க்கிற அந்த தினக்கூலி ஒப்பந்த பணியாளர்களுக்கு கொடுக்கிற ஊதியத்தை தினக்கூலியை விட பாதி மடங்கு தான் இவங்களுக்கு கொடுக்கறாங்க. எனவே அந்த அளவிற்கு தங்களுக்கு கூலி உயர்வு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பிரதான கோரிக்கையா இருக்கு. அது மட்டுமல்லாமல் பண பலன்களான தொழிலாளர் வாய்ப்பு நிதி PF உள்ளிட்ட பண பலன்களை முறையாக வழங்கணும், அதுல வந்து முறைகேடு நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. இது மட்டுமல்லாமல் விடுமுறை நாட்கள்ல வேலை செய்யும் தூய்மை பணியாளர்களுக்கு இரட்டிப்பு சம்பளம் வழங்கணும் அப்படிங்கறது மற்றொரு கோரிக்கையா இருக்கு. இது போல பல கோரிக்கைகளை இவங்க முன் வச்சிருக்காங்க. அதிலும் பிரதானமா முன்வைக்கிறது 8 ஆண்டுகளுக்கு மேல தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படிங்கறதும் இன்னொரு பிரதான கோரிக்கையா இருக்கு. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம், மனு கொடுக்கு போராட்டம், ஆர்ப்பாட்டம் என பல்வேறு வகையில போராட்டத்துல சேலத்துல ஈடுபட்ட இவங்க இன்னைக்கு அரசோட கவனத்தை ஈர்க்கும் விதமாகத்தான் இந்த திருமணி முத்தாறுல இறங்கி ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது இந்த காட்சிகளை பாக்குறோம், திருமணி முத்தாரின் இரு பகுதிகளிலும் கரைகள் ஒரு சரிவான கான்கிரீட் தளமாக அமைக்கப்பட்டிருக்கு. உள்ள இறங்குறதே கொஞ்சம் ஆபத்தான இருக்கக்கூடிய நிலையில பெண்கள் கூட அந்த கயிறு கட்டி இருக்க பகுதியிலிருந்து இறங்கி வந்துதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த போராட்டம் தொடங்கி 20 நிமிடங்களுக்கு மேலாகிறது. தற்பொழுது காவல்துறையினர் இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. ஆனா அவங்களாலையும் இந்த பகுதிக்கு உள்ள நுழைய முடியாது அப்படிங்கறதுனால மேல இருந்தபடியே இந்த தினக்கூலி ஒப்பந்த தூய்மை பணியாளர்களோட பிரதிநிதிகளை அழைத்து மேல வந்து இந்த போராட்டத்தை கைவிடுமாறு பேச்சுவார்த்தையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தங்களோட ஆறு அம்ச கோரிக்கைகளை சேலம் மாநகராட்சி நிர்வாகம் நிறைவேற்றுவதற்கு செவிசாய்க்க கூட இல்லை அப்படிங்கறதுதான் பிரதான குற்றச்சாட்டா இருக்கு. எனவே அரசு இதுல உடனடியா தலையிட்டு தங்களது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேணும், தூய்மை பணியாளர்களுக்கு எந்த விதமான பாதகங்களையும் செய்துவிடக் கூடாது அப்படிங்கறதுதான் இவங்களோட கோரிக்கை. அந்த கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கிட்டத்தட்ட 20 நிமிடங்களாக ஈடுபட்டு இருக்காங்க. திலகவதி, கள விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ். தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.